வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் கிளிக்கில் மல்டிப்புள் அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டம் ஆன் பண்ண உடனே நமக்கு தேவையான ஃபைல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம், அதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் கிளிக் மூலமாக நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமேவும் மல்டிப்புள் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்டார்ட் மெனில் இருக்க அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராம்ஸ் ஃபைலில் இருக்க அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மா அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அதோடய லிங்க் காப்பி பண்ணணும். அது ப்ரொசீஜர் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, சி கோலனில் ப்ரோக்ராம் டேட்டாவில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு ப்ரோக்ராம்ஸில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் நான் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ காப்பி எஸ் பார்த்துன்னு வரும். இப்போ நீங்கள் வெறுமனே வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தது வராது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு அந்த இதை வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தா ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி எஸ் பார்த்து வரும். ஸோ இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்கள். நோட் பேடில் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். தென் எனக்கு இன்னொரு ஏதாச்சும் வேணும். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கிறது ஏதோ ஒரு ஆப் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த ஆப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் அதே தான் காப்பியஸ் பார்த்து. ஸோ அடுத்து நான் பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். தென் எனக்கு எனி டிஸ்க் வேணும் அப்படின்னு வச்சுன்னா அதே தான், எனி டிஸ்கை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் காப்பியஸ் பார்த்தோம், தென் பேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு அதே இது திரும்பி எனக்கு குரோமோடது வேணும் அப்படின்னு வச்சுங்க, இதில் இருக்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து இதை பார்த்தீங்கன்னா காப்பியஸ் பார்த்தேன். எங்கே வேணுமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம், அது கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து காப்பியஸ் பார்த்து கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணோம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு கீழே வந்து சேவர்ஸ் டைப் இருக்குல்ல, அதை ஆல் ஃபைல்ஸாக மாற்றிக்கோங்க. மேலே ஃபைல் நேம் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் நேம், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான் ஆர்எம்ஆர் கொடுத்துட்டு டாட் பேட்ச் பிஏடி அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். பேட்ச் ஃபைல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, குரூப் ஆஃப் கமாண்ட் ஆர் ப்ரோக்ராம்ஸ் வந்து சிங்கிள் ஸ்கிரிப்டில் வந்து ரன் பண்ணுறது தான் இந்த ஃபைல். ஸோ சேவ் கொடுத்துறேன். இப்போ வந்து நமக்கு பேட்ச் ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆர்எம்ஆர் பேட்ச் ஃபைல் இருக்குல்ல, இதை சிங்கிள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ளே நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்ததில் செட்டிங்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும் கொடுத்துருந்தேன், அடுத்து எனி டெஸ்க் ஓப்பன் ஆகும் கொடுத்தேன், அடுத்து எம்எஸ் டெஸ்க் ஓப்பன் ஆகும் கொடுத்தேன். ஸோ எல்லாமே எனக்கு ஓப்பன் ஆகிருக்கும். சப்போஸ் எனக்கு இன்னும் ப்ரோக்ராம் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் அதாவது ஆர்எம்ஆர் பேட்ச் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து வேறு உங்களுக்கு என்ன தேவையோ அதோட காப்பி பார்த்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனும் இதோட சேர்ந்து ஆட் ஆகி நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு மைனர் ஃபால்ட் இருக்குது, அது ஒரு சில சிஸ்டமில் மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும், என்னோட சிஸ்டம்லேயே அந்த இஷ்யூஸ் காமிச்சிச்சு. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இங்கே எனக்கு நான் நாலு ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ், கண்ட்ரோல் பேனலோட செட்டிங்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜு. ஓகேங்களா, இப்போ எனக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து நான் க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு நாலாவது ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அதுவும் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.